ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்னா, நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற குமரன் குன்று முருகன் கோயிலுக்கு போக போகிறோங்க. குமரன் குன்றுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இருக்கிற குமரன் குன்று முருகன் கோயிலுங்க. ஆனால் நம்பியூர் பக்கத்துலேயும் ஒரு குமரன் குன்று முருகன் கோயில் இருக்குதுங்க. தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நாம் அந்த கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நேற்று நைட்டே எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட்டாசு வெடிக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு 1000 வாழை வாங்கியிருக்கிறோங்க. தம்பி தான் பட்டா சுடிக்கிறானுங்க. சரி வெய் வெய். பட்டாசு வெடிச்சுட்டு இப்போ நாம் குமரன் குன்று முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. நாம் இப்போ அந்த குமரன் குன்று அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த ரோடு தாங்க நம்பியூர் டு புளியம்பட்டி மெயின் ரோடுங்க. இங்கே தெரியுற இந்த ஸ்கூல் தாங்க எடிசன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தாங்க இப்போ நாம் போக போகிற இந்த குமரன் குன்று முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த எடிசன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே குமரன் குன்று கோயிலுக்கு போகிறதுக்கான போர்டு வச்சுருப்பாங்க. திருக்குமாரசுவாமி திருக்கோயில் குமரன் குன்று செல்லும் வழின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. இது வழியாக போனால் நம்ம அந்த மலை அடிவாரத்துக்கு போயிடலாங்க. சரி வாங்க போவோம். நாம் இப்போது குமரன் குன்று அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இதா அங்கே பாருங்கள், பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதுதாங்க இந்த குமரன் குன்று முருகன் கோயிலுங்க. நம்பியூர் டு புளியம்பட்டி ரோட்டில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த குமரன் குன்று. மெயின் ரோட்லேயே தாங்க இந்த கோயில் வந்துருக்குதுங்க. எடிசன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ரோட்லேருந்து பார்த்தீங்கனாவே மலை மேலே இருக்கிற இந்த கோயில் வந்து உங்களுக்கு அழகாக தெரியுங்க. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் இந்த குமரன் குன்று முருகன் கோயில் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. இது பாருங்கள், கூட வந்தாங்க அம்மா, தம்பி, அப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாம் எல்லோரும் வந்து காரில் வந்து மேலே போயிட்டாங்க. நான் மட்டும் படியில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது கீழே அடிவாரத்தில் இறங்கிட்டேங்க. இந்த ரோட்டில் போனால் 2-வீலர் 4-வீலர்லாம் மேலே போய்க்கலாங்க. இங்கே வந்து படிக்கட்டுகள் மேலே ஏறுதுங்க. சரி நான் வந்து படிக்கட்டுலேயே மேலே போகிறேங்க. இந்த கீழே வந்து விநாயகர் கோயில் இருக்குதுங்க. விநாயகரை கும்பிட்டு நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாங்க. இந்த மலை சூப்பராக இருக்குதுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. இது பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ஸில் தாங்க நாங்கள் இருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த கோயிலுக்கு வரேங்க நான். இதுதாங்க அடிவாரத்தில் இருக்கிற பாத விநாயகர் கோயிலுங்க. இந்த விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க. சும்மா கொஞ்சம் படிக்கட்டுகள் தாங்க இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 படிக்கட்டுகள் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த கோவில். இந்த படிக்கட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க, பார்த்தாவே தெரியுதுங்க. முன்னாடி வந்து இந்த படிக்கட்டுகள்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தாங்க கும்பாபிஷேகம் ஆச்சு, அப்போ தான் இதெல்லாம் ரெடி பண்ணி புதுசாக போட்டிருக்கிறாங்க. இதோ அங்கே பாருங்கள், இடும்பன் சன்னதி இருக்குதுங்க. மேலே போகிற வழியில் இடும்பனையும் கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பவும் படியேற ஆரம்பிக்கிறோங்க.
ஓ முருகான் போட்டிருக்கிறது. ரோட்லேருந்து பார்த்தாவே இந்த போர்டு வந்து நல்லா கிளியராக தெரியுதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மேலே வந்தாச்சுங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல சித்தர் குகை இருக்குதுங்க. போகர் சன்னதிங்க. இந்த போகர் வந்து இங்கே காட்சி கொடுக்குறாருங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் போகர் சித்தர் வந்து தவம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி வாங்க, நம்ம மேலே போகலாங்க. இதோ கோயில் தெரியுது பாருங்க, கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. திருக்குமாரசுவாமி திருக்கோயில் குமரன் குன்றுங்க. இங்கே பாருங்கள், மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு கீழெல்லாம் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குதுங்க. சரி வாங்க, நாம் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்குதுங்க. மேலே கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் முன்னாடி இருக்குதுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயில் முன்னாடி மரக்கொடி மரம் இருக்குதுங்க. மேலே வந்து எந்த ஒரு மெட்டலும் கவர் பண்ணாமல் மரத்துலேயே வந்து இங்கே இந்த கொடிமரம் இருக்குதுங்க. இதே மாதிரி தாங்க ஈரோடு காங்கேயம்பாளையம் நட்டாற்றீஸ்வரர் கோயில்லையும் எந்த ஒரு மெட்டலும் கவர் பண்ணாமல் மரத்துலேயே கொடிமரம் வந்து இருந்துச்சுங்க. சரிங்க, நாம் உள்ளே போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த குமரன் குன்று முருகன் கோயில் திருநீர் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து தாங்க தயாரிக்கிறாங்க. மூலிகை கலந்து திருநீருங்க. இங்கே பாருங்க, இந்த திருநீர் வந்து எப்படி கிரே கலரில் இருக்குதுன்னு. மற்ற டைமில் நீங்கள் அதாவது வெளியில் கடையில் வாங்குற திருநீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க. அது வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆனால் இது வந்து தூய்மையான மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட திருநீருங்க. இதுதான் ஒரிஜினல் திருநீருங்க. சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சைடில் வந்து விநாயகப் பெருமானோட சன்னதி இருக்குதுங்க. இதுதாங்க விநாயகப் பெருமானோட சன்னதிங்க. சுற்று பிரகாரத்தில் இந்த விநாயகரை கும்பிட்டு நாம் சுற்றி வரோங்க. மலை மேலிருந்து பார்க்கும்போது சுற்றியும் ரொம்பவே பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுங்க. கோவில் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சுவரில் ஃபுல்லாக முருகரோட வேல் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. வேலுண்டு வினை இல்லைன்னு முருகர் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வேல் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஓதிமலையிலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாங்க. பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதரா முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாருங்க. நீங்கள் மேலே வந்து சுற்று பிரகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பழைய படிக்கட்டுகள் வந்து தெரியுங்க. இதான் அங்கே தெரிகிறது தாங்க பழைய படிக்கட்டுகளுங்க. முதல்ல அங்கே இருந்து தாங்க மேலே ஏறி வந்துட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வந்த புதிய படிக்கட்டுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த படிக்கட்டு வந்து இப்படி சைடில் வந்து இந்த வழியாக இப்படி உள்ளே வந்து சாமியை போய் தரிசனம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்போங்க இப்போ புதுசாக போட்ட படிக்கட்டுகள் தான் முருகரை நேராக வந்து பார்க்குற மாதிரி புதுசாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் காரில் வந்து மேலே வரலாம் அப்படின்னு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேங்க. கார்லேயும் டூ வீலர்லேயும் மேலே வந்தீங்கன்னா தான் இந்த வழியாக தாங்க மேலே வரணும். அதுக்கான ரோடுங்க இப்போதைக்கு மண் ரோடாக தாங்க இருக்குது. அந்த வழியாக வந்தீங்கன்னா நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல தாங்க கார் பார்க்கிங். இப்போ வந்து ஒரு நாலு கார் அஞ்சு கார் அவ்வளோதாங்க நிறுத்தலாம். ஒரு நாலு கார் தாங்க நிறுத்த முடியும். இதுக்கப்புறம் இந்த மலையை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய கார் நிறுத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்கள் படியேறி வந்தீங்கன்னா சித்தர் குகையை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. டூ வீலர்லேயும் ஃபோர் வீலர்லேயும் மேலே வந்துட்டிங்கன்னா கோயிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா சித்தர் குகைன்னு போட்டு ஏரோ மார்க் போட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் போனீங்கன்னா படியில் வந்து கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா ரைட் சைடில் போகர் சித்தரோட குகை இருக்குதுங்க. நாம் இப்போ வந்து படி இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி தரிசனம் நல்லபடியாக இருந்துச்சுங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வரணுங்க. மேலே வந்து கோயில் அமைதியாக ரொம்பவே நல்லா இருக்குதுங்க.
அப்படியே போகரையும் கும்பிட்டு கீழே இறங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு மலைக்கோயில் வந்து நம்பியூர் டு புளியப்பட்டி ரோட்டில் இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இந்த மலையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது. இந்த மலை வந்து 16 ஊருக்கு பாத்தியப்பட்ட மலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தாங்க இந்த இப்படி ஒரு மலைக்கோயில் இங்கே இருக்கிறது தெரியுதுங்க. நிறைய பேத்துக்கு இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்கிறதே தெரியலைங்க. இந்த கோயில் வந்து சூப்பராக இருக்குதுங்க. எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலுக்கு வரணுங்க. ரொம்பவே அமைதியாக அற்புதமாக இந்த கோயில் வந்து அழகாக இருக்குதுங்க. இங்கே போகர் சித்தர் தவம் பண்ணியிருக்கிறாருங்க. போகர் சித்தர் தவம் பண்ண இடத்துல வந்து அதோட ஆற்றல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த மலையில் இருக்கிற முருகப்பெருமானோட ஆற்றலும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் தவம் பண்ண இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே போகணுங்க. நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு கோயில் வந்து இருக்குதுங்க. அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இது வந்து ஒரு 100 படியும் கூட இல்லைங்க, அதோடவே கம்மியாக தான் இருக்குதுங்க. ஸோ மேக்ஸிமம் வர்றவங்க கீழேயே வண்டியெல்லாம் நிறுத்திட்டு படியேறிய மேலே வந்துடுங்க. நம்ம 1000 படி இருக்குது, 1500 படி இருக்குதுன்னா கூட சரின்னு வண்டியிலேயே மேலே போகலாங்க. 100 படி தான் இருக்குது, அதனால் எல்லாருமே கண்டிப்பாக படியிலேயே போய் மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுவாமியை. நாம் அப்படியே இந்த வழியாக போய் பழைய படிக்கட்டுகளை பார்த்துட்டு வரலாங்க. நான் வந்து கோயில் மேலே இருந்து உங்களுக்கு நான் காமிச்சேங்க பழைய படிக்கட்டுகளை. இப்போ நாம் இந்த வழியாக போய் பழைய படிக்கட்டுகள் பார்த்துட்டு வந்துடலாங்க. நிறையா கோவில்களில் இப்படி தாங்க இருக்குது. முன்னாடி வந்து ஒரு படிக்கட்டுகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. காலப்போக்கில் அதை யூஸ் பண்ணாமல் விட்டு அதுக்கப்புறம் புதிய படிக்கட்டுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. செஞ்சேரி மலையிலையும் அப்படி தாங்க இருக்குது. இதான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் அந்த பழைய படிக்கட்டுகளுங்க. கோயிலுக்கு சைடில் மேலே ஏறி போகுதுங்க இந்த படிக்கட்டுகள் போகிற வழி. இங்கே பாருங்கள், இந்த மலை வந்து சூப்பராக அற்புதமாக அமைஞ்சிருக்குதுங்க. அழகாக இருக்குதுங்க இந்த மலைக்கோயில். இப்போ நாம் குமரன் குன்று முருகன் கோயிலிருந்து கிளம்ப போகிறோங்க. கந்தசஷ்டி விரதம் வந்து ஆரம்பமாகுதுங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த கோயிலில் கந்தசஷ்டி பூஜைகள் வந்து நடக்க போகுதுங்க. செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருக்கல்யாண உற்சவம் நடக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேங்க. இந்த கோயிலுக்கு வந்து முடிஞ்சால் சூரசம்ஹாரத்துலேயும் திருக்கல்யாண உற்சவத்துலேயும் வந்து கலந்துக்கோங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இந்த கோயில் இங்கே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வரட்டுங்க. எல்லாரும் இங்கே வந்து இங்கே இருக்கிற முருகப்பெருமானோட அருள் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.